Hi, hello, welcome to the Smart Tech Tamilan channel. Today, we will review Sony's speaker. This product is foreign export. This product review the speaker. Advanced This Sony speaker product review. If subscribe button, press the bell simply click update. Smart Tech Tamilan channel வந்து இப்போதான் புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் உங்களோட ஹெல்ப் and சப்போர்ட் கண்டிப்பா தேவை எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட் பத்தின கண்டிப்பா ரிவ்யூ பண்றோம் எல்லாத்தையும் பண்ணுவோம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மினிமம் பாத்தீங்கன்னா வரிசையா வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இதோட கம்பெனி பாத்தீங்கன்னா Sony தான் இது ஃபாரின்ல இருந்து வந்த ஸ்பீக்கர் இது யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months மேல ஆகுது இதல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இதல ஒண்ணு மட்டும் தான் இல்லன்னு சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா Wi-Fi hotspot அப்படிங்கற ஒண்ணு மட்டும் இல்ல அதாவது Bluetooth இந்த hotspot Wi-Fiங்கற மட்டும் கிடையாது அது தவிர இந்த எல்லாமே இதுல இருக்கு இந்த ஸ்பீக்கர்ல இந்த சவுண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது வந்து எதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு ஈக்குவலான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கண்டிப்பா இதுல இருக்கும் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இந்த ஸ்பீக்கர் நீங்க ஹோம் தியேட்டர் வாங்குறதுக்கு பதிலா இது மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஹோம் தியேட்டர் என்ன எஃபெக்ட் இருக்கோ அதுக்கு மேல இதுல எஃபெக்ட் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊஃபர் இருக்கு அதே மாதிரி ஸ்பீக்கர் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணனுமோ எல்லாமே கொடுத்திருக்காங்க சவுண்ட் வால்யூம் வந்து ஏத்துற இறக்குறது எல்லாமே இருக்கு இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்னென்ன மாத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு இத பாத்தீங்கன்னா மைக் நீங்க இதுல கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஹோல் கொடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அதே மாதிரி மேலே பாத்தீங்கன்னா இங்க கேசட் நீங்க போடுறதுக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இதுல நீங்க கேசட் வச்சிருந்தீங்க நீங்க மாட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு வசதியும் இதுல இருக்குது இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படினு பார்க்க போறோம் அப்பதான் கிளியரா தெரியும் உங்களுக்கு The speaker பாத்தீங்கன்னா left right மொத்தமா ரெண்டு தான் இருக்கு ஸ்பீக்கர் அதே மாதிரி ரெண்டு ஊஃபர் இருக்கு இப்போ எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வயர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு ரெண்டு கொடுத்திருப்பாங்க அந்த வயரை பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அது நீங்க கொடுத்தாலே போதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்னாடி இதல பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட FM நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஹோல் கொடுத்திருக்காங்க இது மூலமா உங்களோட FM கான ஒரு ஆண்டனா நீங்க இதல ஜாயின் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க ஒரு ஃபேன் கொடுத்திருக்காங்க ஏனா உள்ள ஹீட் ஆகாம இருக்கறதுக்கான ஒரு ஃபேன் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கீழ பாத்தீங்கன்னா உங்க டிவியோட ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஹோல் கொடுத்திருக்காங்க அந்த yellow கலர் ஹோல் இப்ப ஜாயின் பண்ணியாச்சு இப்ப ஜாயின் பண்ணிச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்க கீழ ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம ஒழுங்கா பார்க்கவே இல்ல இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்க USB ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஃபோன் இன் மூலமா நீங்க உங்களோட ஃபோனை இதல ஜாயின் பண்ணிக்க முடியும் இப்போ நாம இத ஆன் பண்ணி பாப்போம் வால்யூம் பாத்தீங்கன்னா 10ல இருக்கு இப்போ இது எந்த ஃபங்க்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ இன் ஃபங்க்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வரிசையா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ இன் இருக்கு ஆடியோ நீ எதுக்குன்னா உங்க ஃபோன்ல இருந்து இல்லாட்டி உங்களோட லேப்டாப்ல இருந்து நீங்க சாங் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு பதிலா இதுல நீங்க வயர் மாட்டினீங்கன்னா அதாவது இங்க இருக்கு பாருங்க ரெண்டு வயர் இந்த எண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டு இங்க ஃபோன் உள்ள சாங் ஆட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க ஃபோன்ல இருக்கிற சாங் ஆன் பண்ணீங்கன்னா இதுல ஹோம் தியேட்டர்ல எப்படி சவுண்ட் எஃபெக்ட் இருக்கோ அதுக்கு மேல இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் DVD player இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் ஆகுது ஏன் இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 CD பிளேயர் போட்டுக்கலாம் கீழே ஒன்று லாஸ்ட்டாக உள்ளது ஒரு எண்டு அதுக்கு மேலே ஒன்று ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 CD பிளேயர் நீங்கள் இதில் போட்டுக்க முடியும் இது மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து எதுவுமே இல்லை இங்கே ஹோம் தியேட்டர் வச்சிருந்தாலும் அதில் இது மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் CD player. Value maker எவ்வளவுனா வெச்சுக்கலாம் மொத்தம் பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் இருக்கு 20 maximum பாத்தீங்கன்னா 30 இருக்கு இப்போ அடுத்து பார்க்கலாம் USB நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் USB மாட்டிறது பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க ஒரு கேப் மாதிரி கொடுத்திருக்காங்க பார்த்தாலே தெரியும் இதல உங்களோட USB pin போட்டுட்டு நீங்க எதுவா இருந்தாலும் ஒரு சாங் வீடியோ எதுவா இருந்தாலும் நீங்க இதல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இத நீங்க கிளிக் பண்ணி உங்க சாங் ஆடியோ எதுவா இருந்தாலும் இதல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அடுத்ததா பாத்தீங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேப் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இதல நீங்க உங்களோட டேப் வந்து இப்ப இல்ல முன்னாடி இருந்துச்சு டேப் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேப் இருந்துச்சுனா நீங்க இதல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எஃப்எம் கேட்க பிடிக்குமோ அவங்கலாம் இந்த எஃப்எம் கேட்கலாம் அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுக்கான ஆண்டனா பர் லிங்க் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்திருக்கும் ஒரு ஹோல் மாதிரி இருந்திருக்கும் இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன பாப்போம் ஆடியன் அவ்வளவுதான் பாத்துட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா ஆடியன் பார்த்தோம் திருப்பி அதே வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பக்கம் வரணும் பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும் இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறது ஃபுல்லா பார்க்க போறோம் இதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எதுக்குனா ஒரு வீடியோ ஏதாச்சும் ப்ளே ஆச்சுனா அந்த வீடியோ வந்து चेंज பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து முன்னாடி இது பின்னாடி இப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றது ப்ளே பண்றது அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இங்க வரிசையா இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கோ இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா EQ ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னா DSGX னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது மூலமா என்ன பண்ணலாம்னா உங்களோட ஆடியோ எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க चेंज பண்ணிக்க முடியும் இப்போ அடுத்து என்ன பக்கம் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூனிங் இது பிளஸ் மைனஸ் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது பாத்துட்டீங்க USB க்கு வந்து நீங்க மாட்டினா மட்டும் அதை நீங்க யூஸ் பண்ண முடியும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆன் பண்றது ஆஃப் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கீழ பாத்தீங்க மைக் அதுக்கான சவுண்ட் லெவல் வந்து நாம எவ்வளவுனா வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இது மூலமா நீங்க உங்களோட மைக்கை நீங்க ஜாயின் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்க முடியும் இந்த Sony ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா அந்த ஹோம் தியேட்டரோட ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்பீக்கர் தான் நீங்க கண்டிப்பா இத வாங்கி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுங்க ரொம்பவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க ரூம் வச்சிருந்தீங்கன்னா உங்க ரூம்ல இத கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் என்னோட ரூம்ல இத நான் யூஸ் பண்றேன் என்னோட சாங் எதுவா இருந்தாலும் இதெல்லாம் போட்டு கேப்பேன் ஏன்னா அந்த ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இதுல வருது நீங்க ஹோம் தியேட்டர் மாட்டணும்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்பீக்கரை நீங்க செட் பண்ணனும் அதுக்கு பதிலா இந்த ஸ்பீக்கர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா தேவையில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கும் நீங்க ஹோம் தியேட்டர்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் நீங்க மாட்டுவீங்க இதுக்கு அந்த மாதிரியான வேலை இல்லை அதனால இந்த ஸ்பீக்கர் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் இந்த Sony ஸ்பீக்கர்